சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வேர்ல்டு கப்போட முதல் ஆட்டத்தை நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த முதல் ஆட்டத்தில் முதல் சுற்றில் எப்போவுமே நான் சொல்லியிருக்கேனானா, ஏற்கனவே நம்ம இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம வேர்ல்டு கப் அந்த ஓவர் வியூ அப்படிங்கிற ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஒரு சுற்றுலையும் இரண்டு ஆட்டங்கள் வந்து ஆடப்படும். முதல் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு, இன்றைக்கி இரண்டாவது ஆட்டம் வந்து ஆடப்படும். ஸோ இந்த ரெண்டு ஆட்டத்தில் யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபஸ்ட் ரவுண்டோட வின்னர் அப்படி அறிவிப்பாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா முதல் ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமை வந்து பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கனாக்கா எடிஸ் குரில் அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கிராண்ட் மாஸ்டரோட போட்டி போடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கனாக்கா அவர் வந்து வெலிமிர் எவிசிச் அப்படிங்கிற ஒரு பிளேயர், செர்பியா நாட்டை சேர்ந்தவர். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குரில் வந்து பார்த்திங்கனாக்கா டர்க்கி நாட்டை சேர்ந்தவர். ஸோ இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பலரால் வந்து பேசப்படுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேம். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட்டில் நடக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இப்போ நம்ம கவர் பண்ண எல்லா டோர்னமெண்ட் எடுத்திங்கன்னா ஒன்லி சூப்பர் ஜிஎம் வந்து போட்டி போடுவாங்க, இல்லை செலக்டிவாக ஒரு 10 பேரை இன்வைட் பண்ணுற டோர்னமெண்ட்டு, இது மாதிரி தான் நம்ம நிறைய கேம்ஸ் அடிக்கடி பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒலிம்பியாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறையா சரம் மாதிரியான ஆட்டங்கள் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதாவது ஒரு வீக் பிளேயர் ஒரு ஹையர் ரேட்டட் பிளேயரை வந்து பீட் பண்ணியிருப்பாங்க. முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா லெவன் அரோனியன் வந்து ஒரு வீக் பிளேயரோட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சு அந்த மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்திருக்கும். அது எப்படியோ வந்து அவர் ஹோல்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான டோர்னமெண்ட் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு வீக் பிளேயர் ஹையர் ரேட்டட் பிளேயரோட அடிக்கடி மோதக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடணும், நான் கண்டிப்பாக இந்த போட்டியை வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடையே இருப்பாங்க அந்த வீக் பிளேயரானு சொல்லக்கூடாது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இன்னொரு கேம் இது தான். இவர் ரொம்ப வீக் பிளேயர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா 2500 இவர், அவர் வந்து பார்த்திங்கன்னா 2500 சம்திங். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கனாக்கா 2500, ஆனால் இவர் வந்து இன்டர்நேஷனல் மாஸ்டர், வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர். ஸோ எவிச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயர் தான். ஸோ இருந்தாலும் அவருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் பேரிங் போட்டிருக்கிறாங்க. வித் ஒயிட் பீசஸ் எடிஸ் குரில் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு. நம்ம ரொம்ப அடிக்கடி பார்க்கக்கூடிய ஓப்பனிங்கான ரோயிலோப்பஸ் தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். வேரியேஷன் வைஸ் நம்ம மார்ஃபீஸ் டிஃபென்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ A6 அந்த நைட் ஆஃப் 6 கேசல்ஸ், கேசல்ஸ்க்கு அப்புறம் நைட் எக்ஸ் E4. யூஸ்வலாக வந்து நம்ம என்ன பார்ப்போம், ஒன்று D6 பார்ப்போம், இல்லை பிஷப் E7 பார்ப்போம் கரெக்டுங்களா, இல்லை B5 கூட பார்ப்போம். இது வந்து க்ளோஸ்டு ரோயிலோப்பஸ். ஆனால் நைட் எக்ஸ் E4 ரொம்ப காமனான ஒரு விஷயம் கிடையாது, இது வந்து ஓப்பன் ரோயிலோப்பஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நைட் எக்ஸ் E4, அதுக்கப்புறம் பான் டு D4. ஸோ பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதனால் பிஷப் E7 போட்டு ஃபைலை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ரூக் E1 வரும்போது பிரச்சனை ஏற்படும் E5. ஸோ ரூக் E1, பான் டு B5, பான் டு B5க்கு அப்புறம் பிஷப் B3. அதே மாதிரி இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காமனானமும், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அடிக்கடி வந்து மாஸ்டர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய மூவ் வந்து பார்த்திங்கன்னா ரூக் டெக்ஸ் E4, ஒரு இன்பிட்வீன் மூவ் மாதிரி விளையாடுறாங்க. ஆர் இந்த பீஸ்க்கு பதில் இந்த பீஸை எடுக்கிறாங்க. இதில் விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த பிஷப்பை வெட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரூக்கை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு பான் டு D5, அடுத்து நைட் எக்ஸ் E5, நைட் எக்ஸ் E5, ரூக் டெக்ஸ் E5, B into A4, அண்ட் தென் குயின் E2. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்லிங் பண்ண முடியாமல் தடுப்பாங்க. பிஷப் E6 அண்ட் தென் பான் F4, இப்படி வந்து கேம் வந்து கண்டினியூ ஆகும். இன்னொரு வேரியேஷன் இருக்குது, பட் ரொம்ப காமனானது ரெண்டு மட்டும்தான். அதாவது ரூக்கால் வந்து E4 வெட்டுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பிஷப் B3 கொண்டு வரது. பட் கேமில் வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப்பை B3 கொண்டு வந்துடுறாரு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணலை ஓப்பனிங்கில், பொசிஷனை வந்து ஓப்பன் பண்ணலை. ஸோ அதனால் அவர் வந்து D5 ஆடிடுறாரு. ஸோ சென்டரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. ஸோ D takes E5, அடுத்து பிஷப் E6 டெவலப்பிங், C3 ஐடியா வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வேரியேஷன்ஸில் நம்ம நைட்டை வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அப்படி இருந்தாலும் இந்த சென்டரில் இருக்கக்கூடிய நைட் வந்து பார்த்திங்கன்னா C5 ஸ்கொயருக்கு போயிட்டு நம்மளுடைய பிஷப்பை கொஷின் பண்ணோம் சில வேலைகளில். இது வந்து ரொம்ப காமனான ஐடியா தான். ஸோ C3க்கு அப்புறம் கேசல்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட் BD2. ஸோ ஜஸ்ட்டு டெவலப்பிங் வித் டெம்போ, ஏன்னா நம்ம நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபெண்டர் தான் இருக்கிறாங்க, அதனால் நைட் மூவ் ஆகணும். ஸோ நைட் டு C5. ஸோ பிஷப் அட்டாக் பண்ண பார்க்குறாரு. பட் இந்த பொசிஷனில் ஒயிட் என்ன பண்ணுறாரு, குரில் வந்து நைட்டை வந்து D4 சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. சென்ட்ரலைஸ் பண்ணதுக்கப்புறம் நைட்டை வந்து வெட்டிடுறாரு. ஆஃப்டர் C takes D4, நைட் டு D3. இந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் நைட் எக்ஸ் B3 விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக விளையாடலாம். அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பேக்வர்ட் பான் இருக்குது. இமீடியட்டாக இந்த நைட்டை நீங்கள் வந்து ஓட வைக்கல அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு A5 அந்த மாதிரி மூவ் விளையாடணும். ஈவன் நீங்கள் C5 கூட இந்த இடத்துல இமீடியட்டாக விளையாடணும். இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிஷப்பை வந்து நம்ம டெவலப் பண்ணதுக்கப்புறம் ரூக் C1க்கு அப்புறம் நீங்கள் C1 புஷ் பண்ணவே முடியாது. அதையே நம்ம வந்து ஒரு டார்கெட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம ஈஸியாக விளையாடலாம். இங்கே A5 விளையாடுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நைட் இந்த ஸ்கொயருக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம A5 விளையாடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு பிளாக் கேட் க்ரியேட் பண்ணிட்டு ஜஸ்ட் C5 நம்ம வந்து பிளேவை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ ரூக்ஸை வந்து டபுள் பண்ணுறது, ட்ரிபிள் பண்ணுறது, இந்த மாதிரி ஐடியாஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த காரணத்தினால இந்த நைட் டேக்ஸ் B3 வந்து ரொம்ப கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன். பட் இருந்தாலும் இந்த மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குன்றதுனால அவங்க விளையாடலை. நைட் டு D3 வந்து பார்த்திங்கனாக்கா
தேவையில்லாமல் இந்த நைட் அங்கேயும் ஜம்ப் ஆகிட்டுருக்கு. பட் இதுக்கப்புறம் அவருக்கு எஸ்கேப் ஸ்குவார்ஸ் பெருசாக கிடையாது. பட் நைட் E3க்கு அப்புறம் அவர் ரூக் E3 லிஃப்ட் பண்ணுறாரு. இது கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் ஒயிட்டுக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த ரூக் வந்து இப்போ மேலே வந்திருக்கு, டைம் கெயின் பண்ணுறோம். இந்த ரூக்கை நம்ம எப்போ வேணாலும் இந்த பக்கம் கிங் சைட் கொண்டு போய்க்கலாம். ஸோ ரூக் E3 நைட் டேக் C1 அண்ட் தென் ரூக் டேக் C1. இந்த பொசிஷனில் வந்து இந்த இதுக்கு பதில் நம்ம வேறு ஏதாவது கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படும். ஏன்னா இந்த நைட்டு ஏகப்பட்ட டெம்போ வந்து இதை வேஸ்ட் பண்ணியிருக்கு. அப்போ நம்ம வந்து டெவலப்பே ஆகாத ஒரு பீஸுக்கு கொடுக்கலாமா அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஏன்னா வேறு ஏதாவது நீங்கள் பேக்வேர்ட்ஸ் மூவ்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்களா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நைட் B4 கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக ரூக் G3 அண்ட் தென் நம்ம நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கனாக்கா அட்டாக் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ குயின் F3 ஐடியாஸ், ஸோ நிறைய இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல பிளான்ஸ். ஸோ இது மாதிரி விளையாடலாம். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஷப்பை வந்து வெட்டிடுறாரு. வெட்டினதுக்கப்புறம் ரூக் டேக் C1. ஸோ இந்த செமி ஓப்பன் ஃபைலுக்கு ரூக் வந்து டெவலப் ஆகி வருது. A5 மூலயமா இந்த பிஷப்பை வந்து வின் பண்ண பார்க்குறாரு. ஸோ அதனால் ரூக் EC3. ஸோ ரூக் EC3 மூலயமா அந்த பேக்வேர்ட் பானுக்கு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறாரு. பட் A4 எனிவே, A4க்கு அப்புறம் பிஷப் C2. ஸோ பிஷப்பு தன்னுடைய நினச்ச டயக்னல் இது தான். ரோயலோபஸில் நம்ம அந்த ரீமினரிங் காமன் ரீமினரிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த C2 ஸ்கொயர், ஓகேங்களா. B3க்கு அப்புறம் C2க்கு வருவாங்க, அப்புறம் இந்த டயகனல் நம்ம அட்டாக் பண்ணுவோம். ஸோ இந்த பிஷப் வந்து C2 வந்ததுக்கப்புறம் அவர் A3 மூலயமா பான் ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்க பார்க்குறாரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா Pawn to B4. நீங்கள் B3 விளையாண்டிங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா ரூக்கை கிக் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் B4 விளையாடுனீங்கன்னா B4 விளையாடினா அது பான் பிளண்டர் இல்லையா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். பிஷப் டெக்ஸ் B4 ஆடும்போது பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம ரூக் டேக் C7 வந்து விளையாட முடியும். ஏன்னா டாக்டிக்கலாக அந்த ரூக் வந்து டிஃபென்ஸில் இருக்குது. நீங்கள் குயினில் விட்டும்போது நம்ம பிஷப்பின் H7 விளையாடிட்டு டிஸ்கவரி கொடுத்து ரூக்கை வின் பண்ணிடலாம், சாரி குயினை வின் பண்ணிடலாம். இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ அந்த காரணத்தினால பிஷப் டேக்ஸ் B4 இமீடியட்டாக ஆட முடியாது. ஸோ வேறு ஏதாவது மூவ் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா C6 மாதிரியான மூவ்ஸ் கன்சிடர் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் ரூக் B1க்கு அப்புறம் ஐ திங்க் இந்த வீக்னஸ் வந்து இட்ஸ் அ பர்மனன்ட் வீக்னஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இதை டார்கெட் பண்ணலாம். பட் கேமில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி விளையாடல. அதுக்கு பதில் அவருக்கு என்ன விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது B4 லைனே உள்ளே போகலை. ஸோ அதுக்கு பதில் அவர் வந்து டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை வந்து வெட்டிடுறாரு. ஸோ இந்த பானை வெட்டுறதன் மூலயமா அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு A5 வந்து கிடைக்குது பிளாக்குக்கு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் பிஷப் டெக்ஸ் A3 விளையாடி ரூக் மேலே டைம் கெயின் பண்ணுறாரு. ரூக் B1 நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த லைன் மாதிரி. ஸோ B5 ஒரு சின்ன ப்ரெஷர் க்ரியேட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்டுக்காமல் C5 வந்து விளையாடுறாரு. இந்த பொசிஷனில் வந்து ஐடியா என்ன அப்படின்னா நம்ம வந்து மேலே வந்து இங்கே வெட்டும்போது என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா சிம்பிளாக வந்து நம்ம CTX D4 வந்து உள்ளே கேப்சர் பண்ண முடியும். இப்போ இந்த ரூக்கை நம்ம அட்டாக் பண்ணுறோம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் G3 பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஐ திங்க் G6 அதுக்கப்புறம் ஐ திங்க் எந்த ஒரு பெரிய அட்டாக்கும் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. பிரச்சனை என்ன, இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா பொசிஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. பிளாக் கிட்ட வந்து நம்ம பிஷப் பேர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அட்டாக்கிங் ஐடியாஸ் கிடைக்கும். கேமில் வந்து பார்த்திங்கன்னா D takes C5. ஸோ இமீடியட்டாக அதை வெட்டலை. ஃபஸ்ட்டு இந்த பானை வெட்டிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் வந்து D4 ஆடுறாரு. ஏன்னா அந்த பான் இருக்கும்போது அந்த பான் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்தது. பான் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்கொயர் புதுசாக க்ரியேட் பண்ணுறாரு. குயினை கூட ஹாப் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம பிஷப்பை சென்ட்ரலைஸ் பண்ணலாம், இந்த லாங் டயகனலை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த காரணத்தினால அந்த பானை டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு இந்த பானை வச்சு குயினை ரூக்கை வந்து அட்டாக் பண்ணுறாரு. பட் இந்த பொசிஷனில் ஏற்கனவே நம்ம வந்து பிளான் போட்ட மாதிரி ரூக்கை வந்து அவர் G3க்கு வந்து கொண்டு போயிட்டு ஒரு அட்டாக்கிங் பொசிஷனில் வந்து நிறுத்துறாரு. இந்த இடத்துல கேம் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு லைக் ஒரு மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வாலிட்டியை மெயின்டைன் பண்ணும், இன்னும் சில மூவ்ஸ் ஒயிட்டுக்கு சில அட்வான்டேஜ் கொடுக்கும், ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாக் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன G6 லைன் சொல்லியிருந்தேன். நீங்கள் G6 பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நம்ம அட்டாக் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ மேபி நம்ம குயினை வந்து கொண்டு வர வாய்ப்பு இருக்குது லேட்டராக. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், நம்மளால் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சம் நேரம் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ G6 Knight E4 அண்ட் தென் King G7 இப்படி வந்து கேம் வந்து கண்டினியூ ஆகும். Bishop D3 Queen C7 ஸோ இப்படி வந்து நம்ம கேமை கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈக்வாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வேரியேஷன். இந்த வேரியேஷனில் ஒயிட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருப்பார். ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது D3. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா பிஷப்பை வந்து அட்டாக் பண்ணுறோம். ஸோ ரூக் டேக்ஸ் D3 ஒரு பானை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து Queen C7 மூலமா இந்த வீக் பானை ப்ரெஷர் பண்ணுறது தான் கேமு. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா குயின் வந்து 7th ரேங்க் கார்ட் பண்ணுறதுக்கு Queen C7 வந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு Knight E4 Queen takes E5 அண்ட் தென் ரூக் E3 Bishop C4 இப்படி கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரஃப்லி ஈக்குவல் பொசிஷன் தான். பட் இந்த கேம் அவர் என்ன விளையாடுறாரு அப்படின்னா அவசரப்பட்டு பிஷப் டேக் C5 வந்து விளையாடுறாரு. கிங்கு பக்கத்தில் தேவையான அளவுக்கு டிஃபெண்டர் இல்லாத அந்த காரணத்தினால 7th ரேங்கில் டிஃபென்ஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப வீக்கான டிஃபெண்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு E6. ஆனால் நம்ம அட்டாக் பண்ண போகிறது டாஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த கிரீக் கிஃப்ட் சாக்ரிஃபைஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிஷப் இன்ட் H7 லைன். ஸோ அதுதான் வந்து இங்கே பண்ணுறாரு. ஸோ பிஷப் டேக்ஸ் H7 பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிரில்லியண்டான ஒரு பிஷப் சாக்ரிஃபைஸ். ஸோ கிங் டேக்ஸ் H7 கிங் டேக்ஸ் H7க்கு அப்புறம் குயின் H5 செக். இமீடியட்டாக குயின் வந்து பார்த்திங்கன்னா கேம்குள்ளே இன்வால்வ் ஆகிடுது.
ஸோ கிங்குக்கு எஸ்கேப் ஸ்கோர் கிடையாது, நீங்கள் G8 தான் போயாகணும். சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா குயின் H6 வச்சு நம்ம செக்மேட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கேமில் நடக்குது. ஸோ பான் டு G6 விளையாடின உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அடுத்த மூவ் என்ன அப்படின்னா, ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான செட்டப்பில் F6 வந்து நம்ம வந்து பானை வச்சு லைக் நம்ம அந்த டேமினோஸ் மேட் செட்டப் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஐ திங்க் டேமினோஸ் கிடையாது, லோலிஸ் மேட். ஸோ லோலிஸ் மேட் செட்டப் வந்து நம்ம இங்கே பண்ண முடியும். ஸோ குயினை இந்த பானை வந்து இங்கே வர வச்சுட்டு இங்கே செக்மேட் பண்ணுது. பட் பானுக்கு வந்து சப்போர்ட் வேணும். ஸோ நைட் E4 வந்து ட்ரை பண்ணுறாரு, பிஷப் மேலேயும் டைம் கெயின் பண்ணுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டை வந்து இங்கே வர வைக்க முடியும், ப்ளஸ் இங்கேயும் நைட் வந்து வரும். ஸோ அதனால் மேட் இந்த பக்கமும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு பிஷப் E7 வந்து ட்ரை பண்ணுறாரு. ஸோ பிஷப் E7க்கு அப்புறம் ரூக் F3யோட ஐடியா வந்து பார்த்திங்கன்னா F6 ஸ்கொயரில் இன்னும் ப்ரெஷர் பில்டப் பண்ணுற ஐடியா வந்து நைட் டு F3 செக்கு கேப்சர்ஸ் அந்த அந்த பான் வில் பி டிஃப்ரெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன அதே லைன். ஸோ குயின் டு G7 வந்து பார்த்திங்கன்னா செக்மேட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய பிளான். ஸோ இதை தடுக்கிறதுக்கு அவர் பிஷப் வச்சு பிளாக் பண்ணுறாரு. பட் த ப்ராப்ளம் இஸ் இதை நீங்கள் தமிழ்நிலையில் பார்த்தோமோ, ஸோ ரூக் டேக்ஸ் F5. ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு ரூக் சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறாரு. ஸோ ரூக் டேக்ஸ் F5க்கு அப்புறம் ரூக் A6. ஸோ ரூக் A6 இந்த இடத்துல வந்து நம்ம ரூக் கண்டிப்பாக வந்து கேப்சர் பண்ண முடியாது. கேப்சர் பண்ணிங்கன்னா நைட் F6 செக்கு, பிஷப் F6 GF6 சாரி EF6, அண்ட் தென் எனி ரேண்டமும் குயின் டு G7 செக்மேட். ஸோ அந்த காரணத்தினால அந்த ரூக்கை வந்து அக்செப்ட் பண்ணலை. அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம செக்மேட்டை தடுக்கிறதுக்கு குயினை கொடுத்துட்டு கேமை வந்து கண்டினியூ பண்ணலாம். பட் ரொம்ப லூசிங் பொசிஷன் தான் அதுவும். அதனால் ரூக் A6 வந்து ட்ரை பண்ணுறாரு, 6th rank வந்து டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தான் ப்ரெஷர் வருது அப்படின்ட்டு. பட் திஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு காமான ஒரு மூவ் வந்து விளையாடுறாரு, அதுதான் ரூக் F3. ஸோ ரொம்ப குவாய்ட் மூவ், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரில்லியண்டான மூவ்ஸ் பண்ணிவிட்டு அடித்து அட்டாக் பண்ணிவிட்டு சாதாரணமாக ஒரு ரூக் F3 மூவ் வந்து வைக்கிறாரு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ரூக் வந்து H3 போக போகுது. H3 போனதுக்கப்புறம் செக்மேட்டை தடுக்கவே முடியாது. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு நினச்சி நீங்கள் ரூக்கை மூவ் பண்ணிங்க அப்படின்னா சாதாரணமாக ரூக் H3. ஸோ நம்ம வந்து பிஷப் F8 விளையாடுறதுக்கு நேரமே கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போ டேரெக்டாக குயின் H8 வச்சு செக்மேட் ஆக போது நம்ம எஸ்கேப் ஸ்கொயர் க்ரியேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா குயின் டேக்ஸ் G6 செக் இருக்குது. இங்கே போனதுக்கப்புறம் நம்ம ரூக்கை H8 வச்சு செக்மேட் பண்ணிடலாம். ஸோ அந்த காரணத்தில் இது கம்ப்ளீட்லி லாஸ்ட் பொசிஷன். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி 28th மூலம் ரூக் F3 விளையாடுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து கேமே ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டத்தை அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய கேம்ஸ் இங்கே இருக்கும், ஓகேங்களா. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கும் 200-300 கேம்ஸ் வந்து நடக்க போகுது. அதுவும் நம்ம யாராவது வந்து ட்ராப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம டை பிரேக்ஸ் வர நம்ம பார்ப்போம், அதில் எக்கச்சக்கமான கேம்ஸ் நடக்கும். இப்படி பல கேம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கும், அன்னோன் பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கேமும் என்னால் ஃபாலோ பண்ண முடியாது. நோட்டபிள் கேம்ஸ் கண்டிப்பாக வந்து நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த காரணத்தினால உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இது மாதிரியான ஒரு கேம் யார் வேணால் இருக்கலாம், அது நம்ம பார்க்கக்கூடிய கால்சன் இல்லை ப்ரக் குகேஷ் இது மாதிரி நம்ம இல்லாமல் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் யாராவது வித்தியாசமாக இந்த மாதிரி நல்லா விளையாடி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சஜஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த கேமை நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி இருந்தாலுமே நம்மளுடைய என்ன சொல்கிறது, ப்ரையாரிட்டி வந்து டாப் பிளேயர்ஸ் மேலே இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் சஜஷன் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 2 வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் இந்த வேர்ல்ட் கப் மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து காலையில் ஒரு வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த அனலைசிஸ் அந்த குயிக் ரிவ்யூ ஆர் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.